ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் வண்டே ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எது இல்லாமல் ட்ரெண்ட் ஆகுது ஆனால் இப்போ வந்து இந்த எயித்து குவாலிஃபிகேஷன் ஜாப்ங்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் வந்துகிட்ருக்கு இப்போ வணிக வரித்துறை வந்துச்சு இப்போ தொழிலாளர் நலத்துறை வந்திருக்கு இன்னும் பல துறைகள் வர இருக்குது ஸோ இப்போ வந்து அந்த எயித்து குவாலிஃபிகேஷன் ஜாப் வந்து ரொம்ப இதாக வந்துகிட்ருக்கு ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக அவங்க வைக்கிறது எட்டாம் கிளாஸ் மார்க் ஷீட்டு வாங்கணும் அப்படின்னு ஸோ எட்டாம் கிளாஸ் மார்க் ஷீட்டு யார்கிட்டையும் இருக்காது எல்லாம் தான் வாங்கணும் ஸோ அது எப்படி வாங்குறது அப்படின்னா நீங்கள் வந்து அதை பற்றி நிறைய பேருக்கு தெரில நான் ஆல்ரெடி வணிகவரித்துறை வீடியோ போட்டிருப்பேன் அதிலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு அதிலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு பார்த்தேன் இப்போ தொழிலாளர் நலத்துறை ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஸோ அவங்கலேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது எட்டாம் கிளாஸ் மார்க்ஷீட் எப்படி வாங்குறது அப்படின்னா தரமாட்டாங்களே நீங்கள் அது சொல்கிறீங்க அந்த மாதிரி ஸோ ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ எய்து மார்க் ஷீட்டு வந்து நீங்கள் டென்த் மார்க் ஷீட் மாதிரியோ டுவெல்த் மார்க் ஷீட் மாதிரியோ அட்டையெல்லாம் அந்த மாதிரி டி சூப்பராக இருக்காது சும்மா அதாவது ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்தது ஸோ நீங்கள் வந்து நீங்கள் படித்த யார்டையுமே இருக்காது ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைனா வாங்கி வச்சுக்கோங்க பின்னால் நிறைய ஜாப் வரப்போகுது ஸோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ஒரு ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் அதாவது ஏ ஃபோர் ஷீட் பேப்பரில் இந்த இந்த என்ன இருக்கோ அதே மாதிரி ஃபில்லப் பண்ணி சீல் வச்சு ஹெச்எம் சைன் போட்டு கொடுத்தா அதுவே போதும் ஸோ ஸ்கூலை பொறுத்து சில ரொம்ப கீ லோ லெவல் ஸ்கூலில் வந்து சும்மா ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக எழுதி கொடுப்பாங்க ஸோ ஒரு பெரிய ஸ்கூல்லனா அவங்க லெட்டர் பேட் வச்சுருப்பாங்க அவங்க ஸ்கூல் பேர் போட்டு அவங்களே நீட்டாக இருந்தப்போ ஒரு மெடிக்கலில் போகிறீங்க அந்த மெடிக்கலில் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ஷீட் கொடுக்காங்களா அதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் ஆ டாக்டரை பற்றி போட்டிருப்பாங்களா ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்கூலை பற்றி ஸ்கூல் டீட்டெயில் எல்லாமே போட்டு லெட்டர் பேட் வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் வந்து தமிழில் எவ்வளவு இங்கிலீஷ்ல எவ்வளோ மேத்ஸில் எவ்வளோ சயின்ஸில் எவ்வளோ சோசியலில் எவ்வளவு அப்படின்னு எழுதி சீல் வச்சு சைன் போர்டு கொடுப்பாங்க ஸோ லோ லெவல் ஸ்கூல்லனா அந்த மாதிரி அவசியம் இல்லை இருந்தால் கொடுத்துக்கலாம் ஸோ வெறும் பேப்பரில் ஏ ஃபோர் ஷீட் பேப்பரில் ஸோ அது என்ன ஸ்கூலு அது எந்த ஊர் மதிப்பெண் பெட்டியும் சும்மா இந்த இதில் இருக்கிறப்ப உங்கள் மாணவர் பெயர் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு நீங்கள் எந்த வகுப்பு எந்த வருஷம் படித்தீங்க எட்டாம் க்ளாஸ் எந்த வருஷம் படிச்சீங்க ஸோ அந்த டீட்டெயில்டு வெறும் நீங்கள் தமிழ்லேருந்து சோசியல் வரைக்கும் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க ஐநூறுக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்க ஸோ அப்படி எட்டாம் வகுப்பு ஆண்டு தெருவில் இந்த மாணவன் வந்து தேர்ச்சி பெற்றான்னு எழுதி ஹெட் மாஸ்டர் சைன் போட்டு ஸோ வெறும் சாதாரண வெறும் மார்க் இருந்தாலும் போதும் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வேறு நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க ஏன்னா இந்த மாதிரினா டீட்டெயில் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸோ வெறும் மார்க்கு உங்கள் பேர் இந்த சீலு சைன் இருந்தால் கூட போதும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நீ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ எல்லாம் ஓகே தான் ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க வெறும் மார்க்கு இந்த டீட்டெயில் இருந்தாலே போதும் ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம் ஹெச்எம் சீலு வாங்கிட்டு அப்படியே ஹெச்எம் சைன் மட்டும் வாங்கிடுங்க ஸோ இதில் நிறையா ஸ்கூலில் வந்து ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்கன்னா போய் தேடி கேட்குறாங்க கொடுக்க மாட்டேங்க எடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வேலை மாச்சப்பட்டு கொடுக்க மாட்டாங்க சில இதில் சில ஸ்கூலில்னா இது வந்து அஃபென்ஸு சட்டப்படி குற்றம் நாங்கள் தரக்கூடாது அப்படின்னா சொல்கிறாங்களாம் ஸோ நீங்கள் தான் கேட்டு வாங்கணும் ஸோ அவங்க தருவாங்க நிறையா ஸ்கூலில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வரைக்கும் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ போட்டிருக்கேன்